நான் மிக அம்மாவுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக பொதுச்செயலருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதிரியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது, அங்கே இருக்கிறார்கள். இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுச்செயலாளர் முதலமைச்சரின் பொறுப்பையும் கழக பொதுச்செயலாளர்களிடம் தர வேண்டும், நீங்கள்தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது. எதற்காக கூட்டப்பட்டது என்றது தெரியாது. எல்லா வேலையும் முடித்து கொண்டு நீங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுகிறீர்களே, இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன். இதற்கு முன்னாலே சொன்னேனே, வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்து சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை. கடைசியாக என்னுடைய கையை பிடித்து கொண்டு, அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், நான் மிக அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக்கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிக இதயம் புரட்சி தெளிவி அம்மாருடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன்.